வணக்கம். நம்ம கௌரி ஷாப்போட ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போன வருஷம் தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கௌரி ஷாப்ல ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தீபாவளிக்காக போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷமும் நம்ம தீபாவளிக்கு கௌரி ஷாப்போட ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் எடுக்க போறோம். இது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பெங்களூர் அங்க மட்டும் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். சோ நீங்க வந்து உங்களோட புக்கிங் அட்ரஸ் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பெங்களூரா இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல உங்க ஆர்டர் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்கு, என்ன காஸ்ட் ஆகுது, அதை பத்தி டீடைல்ஸ் பார்க்கலாம். அஞ்சு விதமான ஸ்வீட்ஸ் இருக்கு. பாதாம் அல்வா. பாதாம் அல்வானா வந்து எந்த விதமான கலர், எந்த மாவு ஐட்டம், ஆயில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். பாதாம் அல்வாவுக்கு பாதாம், பால், சக்கரை, அதுக்கப்புறம் நெய், இந்த நாலு மட்டும்தான் நம்ம ஆட் பண்றோம். ஸோ வீட்டில் செஞ்ச மாதிரியே எக்ஸலன்ட் டேஸ்டா இருக்கும். பாதாம் பருப்புலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நம்ம யூஸ் பண்றோம். பாதாம் அல்வாவோட காஸ்ட் வந்து ஒரு கிலோ 860 ரூபா மட்டும்தான். அது வந்து ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து தான் 860 ரூபா. நீங்க வந்து கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாதாம் பர்ஃபி நம்ம பண்றோம். இதுவும் அதே மாதிரிதான், பாதாம், பால், சக்கரை, நெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். கொஞ்சம் கூட எண்ணெயோ எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. இது வந்து அல்வாங்கிறது ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பீசஸா பர்ஃபி மாதிரி இருக்கும். இதுவும் வந்து காஸ்ட் வந்து 860 ரூபா ஒரு கிலோவுக்கு ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. அடுத்தது வந்து முந்திரி பர்ஃபி. இதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முந்திரி யூஸ் பண்றோம். நம்ம எதுவுமே ஃபுட் கலரோ இல்ல அந்த மேல வந்து சில்வர் ஃபாயில் பேப்பரோ யூஸ் பண்றது இல்ல, பீசஸா வரும். முந்திரி பர்ஃபியும் 860 ரூபா தான் ஒரு கிலோ ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. அடுத்தது வந்து நெய் மைசூர் பாக்கு. இதுக்கு வந்து கடலை மாவு, அடுத்தது வந்து சக்கரை, நெய், இது மூணு மட்டும்தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் கூட ஆயிலே நம்ம சேர்த்துறது இல்ல. கடலை பருப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்கி கொடுத்து நம்ம வந்து மில்ல அரைச்சு மாவா பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெய் மைசூர் பாக்லாம் வந்து போன வருஷம் அவ்வளோ பேர் அவ்வளோ நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம நாலஞ்சு நாளா புக்கிங் எடுத்துட்டு இருக்கோம்ல, நெய் மைசூர் பாக்கு அவ்வளோ புக்கிங் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இதனோட காஸ்ட் வந்து வெறும் 660 ரூபா ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. அடுத்தது வந்து கார்ன் அல்வா, அதாவது கேரளா கார்ன் அல்வான்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்ன்ஃபிளவர், சர்க்கரை, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம், நட்ஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் கேரளால வந்து பாரம்பரியமா இது தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க. அப்பதான் செம சாஃப்டா வாயில போட்டோடனே வழுக்கிட்டு போகும். டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நட்ஸும் போடுறோம். இதுல வந்து லைட்டா வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்றோம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். புதுசா இந்த வருஷம் போடுறோம். அதே சமயம் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ஒரு கிலோ வந்து வெறும் 400 ரூபா தான் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. நீங்க கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ புக் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய பேருக்கு கிஃப்ட் மாதிரி பண்றீங்க. போன வருஷமே நிறைய பேர் அந்த மாதிரி வேற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் புக் பண்ணிட்டாங்க. அவங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கார்ன் அல்வாங்கிறது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்க ஒரு கால் கிலோ போட்டு விட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வரும் உங்களுக்கு. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்துல டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கார்ன் அல்வா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்வீட்ஸ்ல வந்து இந்த அஞ்சு வெரைட்டி இருக்கு. பாதாம் அல்வா, பாதாம் பர்ஃபி, முந்திரி பர்ஃபி, நெய் மைசூர் பாக், கார்ன் அல்வா இருக்கு. அதே மாதிரி காரம் ஐட்டத்துல வந்து மூணு ஐட்டம் இருக்கு. மிக்சர், மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத் இந்தியன் மிக்சர், ரிப்பன் பக்கோடா, காராசேவ், இந்த மூணு ஐட்டம் இருக்கு. காரமும் வந்து நம்ம அதே மாதிரிதான், கடலை மாவு அதெல்லாம் வந்து கடலை பருப்பு வாங்கி நம்ம மில்லுல ஃப்ரெஷ்ஷா அரைச்சு பண்றதுனால அந்த கடலை மாவு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே சமயம் அந்த ஆயில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்றோம். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 2-3 வீக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து 2 வீக்ஸ்க்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்வீட்ஸ் கூட 3 வீக்ஸ்க்கு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஆர்டர் வந்து சீக்கிரமா பிளேஸ் பண்ணிக்கோங்க. நவம்பர் 3ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு. ஏன்னா நாங்க 3ஆம் தேதி ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்னு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் நாங்க அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறது, கடலை மாவு அரைக்கிறது, அதெல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு 9ஆம் தேதி செஞ்சு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம்னா உங்களுக்கு 10ஆம் தேதி இல்ல 11ஆம் தேதி கிடைச்சிரும். சோ அதனால 3ஆம் தேதியோட ஆர்டர் க்ளோஸ் பண்ணிருவோம். இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, போன வருஷம் நிறைய பேர் வந்து தீபா ஆர்டர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம்
எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்க பார்க்கல இப்பதான் பார்த்தோம் நீங்க கண்டிப்பா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நாங்க எங்க ஸ்டாஃப்ஸுக்கு எங்களுக்கு எடுத்து வச்சது எல்லாமே மறுபடியும் ஆர்டருக்காக எல்லாமே போட்டு விட்டுட்டோம். அப்பயும் கூட நிறைய பேருக்கு போட முடியல. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஸோ 3rd தேதிக்குள்ள உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க ஜிபே நம்பர் பேங்க் டிரான்ஸ்பர் கொடுப்போம். நீங்க எதுல வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் நம்பர் போட்டு அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஒரு நாள் முந்தி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ பெங்களூர் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கவங்க சீக்கிரமா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷம் வந்து நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டெஸ்பேட்ச் சீன்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்தாங்க, அது எல்லாமே நான் கிளிப்பிங்ஸாக போடுறேன் இந்த வீடியோ முடிஞ்சோடனே, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நவம்பர் 3rd தேதிக்குள்ள வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் தீபாவளியை நம்ம கௌரி ஷாப்போட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்க. Be a little bit.